வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 17/6/2023 ஆனி மாத அமாவாசை அன்று காலை நிலைவாசல் அருகில் இதை நீங்கள் வைத்தால் உங்களது வறுமை தீரும். நம்மளுடைய சேனல்ல வாராகதி வழிபாடு செய்யறவங்க செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஆன்மீக தாந்திரீக பரிகார விரத பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் புது முயற்சியாக கூட்டு பிரார்த்தனையும் ஆன்மீக ஆலோசனை பற்றியும் மிக விரைவில் ஆரம்பிக்க உள்ளேன். அதற்கான தொலைபேசி நம்பரை இனிவரும் அடுத்த பதிவுகளில் சில நாட்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு பதிவில் நிச்சயமாக அந்த நம்பரை உங்களுக்கு தரேன். உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனையோ ஆன்மீக ஆலோசனையோ தேவைப்பட்டால் அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க, அதில் உங்களுக்கான பதில் வந்து அனுப்பப்படும். அந்த கூட்டு பிரார்த்தனை பற்றிய தகவல்கள் நமது சேனலில் அறிவிக்கப்படும். இப்போ அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் நிலைவாசல் அருகில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன, அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதையுமே கூட இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன். அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருளையும் நாம் தினமும் வணங்கும் இஷ்ட தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் மிக சிறப்பான நாள். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த குலதெய்வமானது நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல வரும்போது பார்க்கக்கூடிய இடம் நம்ம கோலமிடமிடம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைவாசல். இந்த நிலைவாசல் அருகில் நம்ம இந்த பொருளை வைக்கும்போது குலதெய்வம் அதை பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகளெல்லாம் முதல்ல எடுத்து வெளியேற்றிடும் அப்படிங்கிறது ஐதீகத்தில் சொல்லப்படுது. அதனால தான் எப்போவுமே நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு ஆனி மாத அமாவாசை, அன்று காலை நிலைவாசலை நல்லா மஞ்சள் தண்ணீர் ஊற்றி நல்லா சுத்தம் செய்துட்டு நிலைவாசலுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே எலுமிச்சம்பழம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சம்பழமும் அறுத்து வச்சுருங்க. அறுத்து வைத்த பிறகு அதன் பிறகு இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க, அது வந்து மண் கிண்ணமாக இருந்தாலும் சரி, சில்வர் கிண்ணமாக இருந்தாலும் சரி, கண்ணாடி கிண்ணமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கிண்ணம். அந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு கை அளவுக்கு கல் உப்பு, ரொம்ப போடாதீங்க, ஒரு கை அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான்காக கீரை மட்டும் செய்யுங்க. கீறி விடுங்க, நாலு பக்கமும் கீறி மட்டும் விட்டுட்டு, அதாவது நான்காக நீங்கள் வந்து வெட்டிடக்கூடாது, நாலு துண்டுகளாக நல்லா கீறி விட்டுட்டு அதுக்குள்ள 9 மிளகுகளை எண்ணி போடணும். 9 இலகுகளை எண்ணி போட்டு அந்த கல்லுப்பு மேலே வச்சு அந்த கிண்ணத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் வெளியில் நின்றுட்டு வீட்டை பார்த்தா உங்களுடைய வலப்புறம் கை வரும் இல்லையா, அந்த கார்னரில் வச்சிடணும். அதன் பிறகு அதை எடுத்து அமாவாசை முடிந்த பிறகு உங்கள் வீட்டு நிலைவாசலை சுற்றிட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப எளிமையான தாந்திரிகம் தான். நான் ஏற்கனவே கூட அந்த தாந்திரிகத்தை இன்னொரு அமாவாசைக்கு செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன். சில அமாவாசை திதிகளுக்கு ஏற்ற மாதிரி சில தாந்திரிக பரிகாரங்கள் மாறும். இந்த ஆணி அமாவாசை என்று இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும்போது உங்களது வறுமையும் நீங்கும், உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நீங்கும், குலதெய்வத்தோட பரிபூரணமான அருளும் கிடைக்கும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பரிபூரணமான அருளும் கிடைக்கும். தொடர்ந்து ஆதிதமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் விரத முறைகளும் நம்ம சேனலில் வர இருக்குது. வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.